எரேமியா 34 அதிகாரம். செதேக்கியாவுக்கு எதிராக. பாபிலோனிய மன்னன் நெபுக்கத் நேசரும் அவருடைய எல்லா படைகளும் அவரது ஆட்சிக்கு உட்பட்ட உலகின் அரசுகள் மக்களினங்கள் அனைத்தும் எருசலேமையும் அதன் நகர்களையும் எதிர்த்து போரிட்டு கொண்டிருந்த வேளையில் ஆண்டிடமிருந்து எரேமியாவுக்கு அருளப்பட்ட வாக்கு. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ போய் யூதா அரசன் செதேக்கியாவிடம் சொல்ல வேண்டியது. ஆண்டவர் கூறுவது இதுவே, பாபிலோனிய மன்னனிடம் இந்நகரை கையளிக்கப் போகிறேன், அவன் அதை தீக்கரையாக்குவான், நீ அவனுடைய கைக்கு தப்ப மாட்டாய், மாறாக திண்ணமாய் பிடிபட்டு அவன் கையில் ஒப்புவிக்கப்படுவாய். பாபிலோனிய மன்னனை நீ முகத்துக்கு முகம் பார்ப்பாய், அவனோடு நேருக்கு நேர் பேசுவாய், நீ பாபிலோனுக்கு போவாய். ஆயினும் யூதாவின் அரசனே செதேக்கியா, ஆண்டவரின் வாக்கை கேள். உன்னை பற்றி ஆண்டவர் கூறுவது இதுவே, நீ வாளால் மடிய மாட்டாய், ஆனால் அமைதியாகவே சாவாய். உனக்கு முன் வாழ்ந்த பண்டைய அரசர்களான உன் மூதாதையரின் நினைவாக மக்கள் நறுமண பொருள்களை எரித்தது போன்று உன் நினைவாகவும் எரிப்பார்கள். ஐயோ தலைவா என சொல்லி உன் பொருட்டு புலம்புவார்கள். இது உறுதி என்கிறார் ஆண்டவர். பின்னர் இறைவாக்கினர் எரேமியா எருசலேமில் யூதா அரசன் செதேக்கியாவிடம் இவற்றையெல்லாம் கூறினார். அப்பொழுது எருசலேமுக்கு எதிராகவும் யூதாவின் அரண்சுல் நகர்களுள் எஞ்சியிருந்த லாக்கீசு அசேக்காவுக்கு எதிராகவும் பாபிலோனிய மன்னனின் படை போரிட்டு கொண்டிருந்தது. விடுதலை பெற்ற அடிமைகள். விடுதலையை அறிவிப்பதற்காக அரசன் செதேக்கியா எருசலேம் மக்கள் அனைவரோடும் உடன்படிக்கை செய்து கொண்ட பின் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. யூதா நாட்டினர் எவரும் தம் சகோதரரை அடிமைப்படுத்தாமல் அவரவர் தம் எரேபிய அடிமைகளான ஆண் பெண் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதே அவ்வுடன்படிக்கை. உடன்படிக்கை செய்து கொண்ட தலைவர்கள் மக்கள் ஆகிய எல்லாரும் தம் அடிமைகளான ஆண் பெண் அனைவரும் தொடர்ந்து அடிமைகளாய் இராதவாறு அவர்களுக்கு விடுதலை அளிக்க உடன்பட்டு அவர்களை விடுதலை செய்தார்கள். ஆனால் பின்னர் அவர்கள் தங்கள் மனத்தை மாற்றிக்கொண்டார்கள். தாங்கள் ஏற்கனவே விடுதலை செய்திருந்த ஆண் பெண்களை மீண்டும் அடிமைப்படுத்திக் கொண்டார்கள். எனவே ஆண்டிடமிருந்து எரேமியாவுக்கு வாக்கு அருளப்பட்டது. இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் கூறுவது இதுவே, அடிமைதன வீடாகிய எயித்து நாட்டினின்று உங்கள் மூதாதையரை அழைத்து வந்த நாளில் நான் அவர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டேன். உங்களிடம் அடிமைகளாய் விற்கப்பட்ட உங்கள் எபிரேய சகோதரர்கள் அனைவரும் 6 ஆண்டுகள் உங்களுக்கு பணிவிடை புரிந்த பின் 7ஆம் ஆண்டின் முடிவில் அனைவரும் உங்களிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நான் அப்போது உங்களுக்கு கட்டளையிட்டிருந்தேன். உங்கள் மூதாதையரோ எனக்கு கீழ்ப்படியவில்லை, செவிசாய்க்கவும் இல்லை. ஆனால் நீங்கள் சற்று முன்பு மனம் வருந்தி ஒவ்வொருவரும் தம் சகோதரருக்கு விடுதலை கொடுத்ததன் மூலம் என் முன்னிலையில் நேர்மையாக நடந்து கொண்டீர்கள். என் பெயர் விளங்கும் இல்லத்தில் என் திருமுன் நீங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டீர்கள். ஆனால் உங்கள் மனத்தை நீங்கள் மீண்டும் மாற்றிக்கொண்டீர்கள், என் பெயருக்கு களங்கம் வருவித்தீர்கள். தங்கள் விருப்பம் போல் செல்லும்படி நீங்கள் ஒவ்வொருவரும் விடுதலை செய்திருந்த
ஆண் பெண்களை நீங்கள் மீண்டும் அடிமைப்படுத்தி கொண்டீர்கள். எனவே ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீங்கள் எனக்கு செவிசாய்க்கவில்லை, உங்கள் சகோதரருக்கும் அடுத்திருப்பவருக்கும் விடுதலை அறிவிக்கவும் இல்லை. ஆகவே வாள், கொள்ளை நோய், பஞ்சம் ஆகியவற்றால் அழிவதற்கான விடுதலையை நான் உங்களுக்கு வழங்குவேன் என்கிறார் ஆண்டவர். உலக அரசுகள் அனைத்துக்கும் திகிலூட்டும் சின்னமாய் உன்னை மாற்றுவேன். இளம் காலையின் துண்டங்களுக்கு நடுவே கடந்து போன யூதாவின் தலைவர்கள், எருசலேமின் தலைவர்கள், அரசவையோர், குருக்கள், நாட்டு மக்கள் அனைவரும் என் திருமுன் செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறி அதன் உடன்பாடுகளை நிறைவேற்ற தவறினார்கள். எனவே இரண்டாக வெட்டப்பட்டு அத்துண்டங்களிடையே கடந்து செல்வதற்காய் பயன்படுத்திய இளங்காளையைப் போல் அவர்களை நான் ஆக்குவேன். அவர்களை அவர்தம் பகைவர் கையிலும் அவர்களது உயிரை பறிக்க தேடுவோர் கையிலும் நான் ஒப்புவிப்பேன். அவர்களுடைய பிணங்கள் வானத்து பறவைகளுக்கும் வையகத்து விலங்குகளுக்கும் இரையாகும். யூதா அரசன் செதேக்கியாவையும் நாட்டு தலைவர்களையும் அவர்தம் பகைவர் கையிலும் அவர்களது உயிரை பறிக்க தேடுவோர் கையிலும் உங்களிடமிருந்து பின்வாங்கி நிற்கும் பாபிலோனிய மன்னனது படையின் கையிலும் ஒப்புவிப்பேன். இதோ நான் கட்டளையிடப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர். நான் அவர்களை இந்நகருக்கு திரும்ப அழைத்து வருவேன். அவர்கள் அதை தாக்கி கைப்பற்றி தீக்கிரையாக்குவார்கள். யூதாவின் நகர்கள் குடியிருப்பாரற்று பாழாய்ப் போகும்படி செய்வேன்.